கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்பாஜி ஒயிட் மார்பிள் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் ப்ரிடாமினென்ட்லி குவாரிட் ஃப்ரம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அம்பாஜி ஒயிட் மார்பிள் அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான மார்பிள் டைப் தான் இந்த அம்பாஜி ஒயிட் மார்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சமீபத்தில் இதுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் டேக் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் இங்கே நம்ம பார்க்குறோம், ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அம்பாஜி ஒயிட் மார்பிள் அப்படின்னா நமக்கு குஜராத் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? அடுத்தது, சேலா டனல் ஹாஸ் பின் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஹையஸ்ட் டனல் ஆஃப் இந்தியா பை இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ஹானர் இன் இங்கிலாந்து. வேர் இஸ் சேலா டனல் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேலா டனல் என்ன சொல்றாங்க, நமக்கு ஹையஸ்ட் டனல் ஆஃப் இந்தியா, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்டிடியூட் 2500 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்டிடியூட பேஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க, இந்தியா இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ஹானர்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சேலா டனல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு அருணாச்சல் பிரதேசில் இருக்கு. ரொம்ப ரீசெண்டாக தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது, கெனேடியன் ஆத்தர் அண்ட் நோபல் லாரெட் அலைஸ் முன்ரோ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி அட் த ஏஜ் ஆஃப் 92. இன் விச் இயர் டிட் ஷி ரிசீவ் த நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2013 தான் இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கெனேடியன் செக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கெனேடியன் செக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸ் எதுக்காக இவங்கள கனேடியன் செக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்கோவ்னா யாருன்னா ஆண்டன் செக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டன் செக்கோ யாருன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ், ஓகேங்களா, இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ஆள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கனடாவில் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறதுல ஃபேமஸான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அலைஸ் முன்ரோவை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, த ஒன்லி ஃபுட்பாலர் டு வின் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் சத்ரி தான் அந்த ஒன்லி ஃபுட்பாலர். ஓகேங்களா? இந்தியாவில் 2021 வந்து இவர் அந்த கேல் ரத்னா விருதை வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஹூ ஹேஸ் பீன் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா ஃபேமஸ் லாயர் கபில் சிப்பால் அவர்கள் தான் வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பிரிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஃபைவ் கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.